அறுசுவை உணவு தரும் அறுவடை நாளன்று அமிழ்தான பொங்கலாம். அறுசுவை உணவு தரும் அறுவடை நாளன்று அமிழ்தான பொங்கலாம். உணவுப் பொருள் தேவையை உணர்த்த தமிழரின் உற்றதோர் பொங்கல் திருநாளாம். உணவுப் பொருள் தேவையை உணர்த்த தமிழரின் உற்றதோர் பொங்கல் திருநாளாம். அறுவடை செய்து கொடுக்க அல்லும் பகலும் உழைப்பது உழவராம். அறுவடை செய்து கொடுக்க அல்லும் பகலும் உழைப்பது உழவராம். உழவனின் மதிப்பை உலகிற்கு காட்ட தமிழரின் உயரியதோர் உழவர் திருநாளாம். உழவனின் மதிப்பை உலகிற்கு காட்ட தமிழரின் உயரியதோர் உழவர் திருநாளாம். உழவருக்கு நண்பனாய் உழைத்து உறவுக்காரன் போல் இருப்பது மாடுகளாம். உழவருக்கு நண்பனாய் உழைத்து உறவுக்காரன் போல் இருப்பது மாடுகளாம். மாடுகளின் சேவையை மனிதனுக்கு சொல்ல தமிழரின் மகிழ்வான மாட்டு பொங்கலாம். மாடுகளின் சேவையை மனிதனுக்கு சொல்ல தமிழரின் மகிழ்வான மாட்டு பொங்கலாம். வாழும் முறைதனை வகுத்து வான் புகழ் பெற்றது தமிழ் வள்ளுவமாம். வாழும் முறைதனை வகுத்து வான் புகழ் பெற்றது தமிழ் வள்ளுவமாம். வள்ளுவன் வாக்கில் வாழ்வதை உரைக்க திருவள்ளுவர் தினமாம். வள்ளுவன் வாக்கில் வாழ்வதை உரைக்க தமிழன் வகுத்தது திருவள்ளுவர் தினமாம். உழவன் உணவு உறுதுணையான மாடு உலக வாழ்க்கைக்கு உதவும் குரல் என உழவன் உணவு உறுதுணையான மாடு உலக வாழ்க்கைக்கு உதவும் குரல் என அத்தனையும் முறைப்படி வைத்து அழகாய் வந்ததே எம் அருந்தமிழன் பண்டிகை. அத்தனையும் முறைப்படி வைத்து அழகாய் வந்ததே எம் அருந்தமிழன் பண்டிகை. தமிழரெல்லாம் ஒன்றிணைந்து மகிழும் நாளாம் என்று தலை நிமிர்ந்து சொல்வோம் தமிழர் திருநாள் என்று. தமிழரெல்லாம் ஒன்றிணைந்து மகிழும் நாளாம் என்று தலை நிமிர்ந்து சொல்வோம் தமிழர் திருநாள் என்று. பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்று. எல்லோரும் சேர்ந்து கொண்டாடும் பண்டிகை, உறவுகளோடு சேர்ந்து கொண்டாடும் பண்டிகை. ஊரில் கிராமப்புறத்தில் பொங்கல் சிறப்பாக இருக்கும். அவர்கள் ஊரில் உள்ள பங்காளிகள் உறவுக்காரர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடும் பண்டிகை. போகி பண்டிகை வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி முடிப்பார்கள். தை முதல் நாள் பொங்கல் வீட்டு வாசலில் அழகாய் கோலம் போட்டு கலர் அடித்து வண்ண வண்ண கோலங்கள் மின்னும். அன்று அவரவர் வீட்டில் பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள். மாட்டு பொங்கல் ஒரே இடத்தில் எல்லோரும் வீட்டுக்கு ஒரு பானை என்று எல்லோரும் ஒரே இடத்தில் பொங்கல் வைப்பார்கள். அதை ஒரே பல்லயமாக போட்டு சாமி கும்பிட்டு எல்லோரும் ஒன்றாக எடுத்து மாட்டுக்கு உணவு அளிப்பார்கள். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். எந்த கோபம் இருந்தாலும் மறந்து ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு சிறப்பாக கொண்டாடுவார்கள். அன்று மாடுகளின் கொம்பு சிவி கலர் அடித்து மாடுகளை குளிப்பாட்டி மாட்டுக்கு வண்ணம் அடிப்பார்கள். காணும் பொங்கல் அன்று காலையில் எழுந்து 5 மணிக்கெல்லாம் கறி எடுத்து மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து சமைப்பார்கள். உடன் பிறப்புகள் வருவார்கள் என்று கறி மட்டன் எல்லாம் அதிகமாக எடுத்து சமைப்பார்கள். பிறந்த பெண்கள் கல்யாணம் கட்டி கொடுத்த பெண்கள் எல்லோரும் காணும் பொங்கலுக்கு அவர்கள் அப்பா வீட்டை தேடி வருவார்கள். அண்ணன் தம்பி அப்பா அம்மா அண்ணி எல்லோரும் பார்க்க அவர்கள் பணியாரம் செய்து கொடுப்பார்கள். பெண்கள் வந்து அவர்கள் குடும்பத்துடன் உணவு உண்டு சந்தோஷத்தை கொண்டாடுவார்கள். அது மட்டுமல்ல, நம்முடன் விளையாடிய தோழி வெவ்வேறு ஊர்களில் இருப்பார்கள். காணும் பொங்கல் அன்று எல்லோரும் வருவார்கள். அவர்களையும் பார்க்கலாம். தோழிகள் தோழன்கள் பார்த்து சந்தோஷமாக குடும்பத்துடன் கொண்டாடும் பண்டிகை. காணும் பொங்கல் விளையாட்டு போட்டிகளும் நடத்தி பரிசுகள் கொடுத்து சந்தோஷப்படுத்துவார்கள். வழுக்கு மரம் ஏறுதல் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் கும்மியாட்டம் கோலாட்டம். காணும் பொங்கல் அன்று காலையிலிருந்து மாலை வரை உறவுகளுடன் தோழன் தோழிகளுடன் பொழுதை கழித்து சந்தோஷமாக மகிழ்வோம். இதுதான் காணும் பொங்கல்.